ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். கடந்த நிகழ்ச்சியின் போது நாம் சுனாமி பற்றி கதைத்திருந்தோம். இந்நிகழ்ச்சியில் நாம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படும் போது வெளியேற்றல் நடவடிக்கைகள் தொடர்பாக கதைப்போம். முதலாவதாக சுனாமி எச்சரிக்கை விடப்படும் போது அறை வெறுமையாக்கும் நடைமுறை குறித்து பார்ப்போம். சுத்திகரிக்கப்பட்ட அறை கதவுகளில் தொங்கவிடவும், அடையாளமிடவும், ஆல் கிளியர் டேக் மற்றும் சாக் கொண்டு அடையாளமிடவும். விருந்தினர் அறையின் கதவை தட்டி சுனாமி வெளியேற்றம் என்று சப்தமிடுங்கள். பதில் இல்லாவிட்டால் அறையில் நுழையுங்கள். விருந்தினர் வெளியேற்றம் குழுவிடம் பிரதான திறப்பு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். படுக்கை அறை, குளியலறை பகுதிகளை தேடி நுழைவாயில் அலுமாரிகளை பரிசோதியுங்கள். அறை வெறுமையாக இருப்பின் அறை பரிசோதிக்கப்பட்ட போது வெறுமை என்பதை குறிப்பிடவும். பின்னர் ஏனைய அறைகளுக்கும் போகவும். அறையில் விருந்தினர் இருப்பின் உடனடியாக வெளியேறும் பகுதிக்கு செல்லுமாறு கூறி அங்கு செல்லும் வழியை விவரமாக கூறுங்கள். பொருட்களை அங்கே வைத்துவிட்டு பெறுமதியானவற்றையும் அடையாள அட்டையையும் எடுத்து வருமாறு கூறுங்கள். விருந்தினர் அறையிலிருந்து வெளியேறியதும் கதவு தாளிடப்பட்டுள்ளதா என பார்த்து அறை பரிசோதிக்கப்பட்டதென்று அடையாளமிட்டு அடுத்த அறைக்கு செல்லுங்கள். வெளியேறாத விருந்தினர் ஒருவர் அறையில் இருப்பின் அறை வெறுமை என அடையாளமிட வேண்டாம். எவ்வாறாயினும் அடுத்த அறைக்கு போகவும். தளம் முழுவதும் முற்றாக பரிசோதிக்கப்பட்டதும் அடையாளமிடாது இரண்டாவது முறையும் பரிசோதித்து அறை வெறுமையாகிவிட்டதென்று உறுதிப்படுத்தலாம். பதிவுக்குரிய அறைகள் யாவும் பரிசீலித்து தெளிவாக்கப்பட்டவுடன் வெளியேற்று குழு அங்கத்தவர்கள் மற்றைய குழு அங்கத்தவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்களுக்கு உதவி தேவைப்படாத போது நேராக வெளியேற்றும் பகுதிக்கு செல்லலாம். வெளியேறுவதற்கு சில விருந்தினர்களுக்கு பௌதீக ரீதியான உதவி தேவைப்படலாம். வெளியேற்ற பகுதிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய விருந்தினர் அல்லது விருந்தினர்களுக்கு மேலதிக உதவி தேவையெனின் அவரை அவசர படிக்கட்டு வழியாக கொண்டு வரலாம். அவ்வாறாக ஒன்று இருப்பின் உதவி அளிப்பதற்கு போதிய அலுவலர்கள் இல்லாத விடத்து ஏனைய அதிகாரிகளை இவருக்கு உதவுமாறு கேட்கலாம். எவரும் உதவ விரும்பவில்லை எனின் உதவி தேவையான அந்த விருந்தினர்களை படிக்கட்டு பகுதியில் விடலாம். அத்தளத்திலுள்ள எல்லா அறைகளையும் பரிசீலிக்கப்படும் வரை வெளியேற்ற பகுதியில் உள்ள விசேட தேவையுடைய விருந்தினருக்கு உதவுவதற்கு மீண்டும் வரலாம். ஆல் கிளியர் டேக்குகளை விருந்தினர் அறை பரிசீலிக்கப்பட்டதும் கதவு குமிழியில் வைக்கலாம் அல்லது சாக்கினால் கிளியர் என்று கதவில் எழுதலாம். இரட்டை பரிசீலனை தவிர்க்கும். காணாமல் போன விருந்தினர்களை தேடும் போது உதவும். ஆல் கிளியர் அட்டைகள், ஃபயர் ஹோஸ் அலுமாரிகள், அறை பராமரிப்பு ட்ராலிகள், மனை பராமரிப்பு பகுதியில் கூட வைக்கலாம். அவசர தேவைக்கான திறப்புகள் வைக்கும் இடத்திலும் வைக்கலாம். ஆல் கிளியர் டேக்குகளை ஏனைய பிரிவுகளிலும் உபயோகிக்கலாம். அந்த அறைகள் மற்றும் வசதிகள் முற்றாக மூடப்பட்டமை குறைப்பதற்காக வெளியேற்றலில் சம்பந்தப்பட்ட சகல அலுவலர்களுக்கும் ஆல் கிளியர் டேக்குகள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் அறிவிக்கப்பட வேண்டும். தேவையான இடத்தில் உபயோகிப்பதற்கும் அறிவுறுத்தப்பட வேண்டும். சுனாமி எச்சரிக்கை விடப்படும் போது வரவேற்பறை, உணவகம், மது அருந்தும் பகுதி, கூடம் மற்றும் விருந்து மண்டபம் போன்றவற்றின் வெளியேற்றல் நடவடிக்கைகள். பரிமாறல்களை நிறுத்தல், இசை நிறுத்தப்படுதல், ஒளி விளக்குகள் ஏற்றப்படுதல். சுனாமி அபாயமணி ஒலிக்கும் அறையில் உள்ள விருந்தினர்களை வெளியேற்றல் இடத்துக்கு வருமாறு அறிவுறுத்தல். வெளியேற்றல் பாதை பற்றியும் மிக அருகில் உள்ள அவசர வெளிக்கதவை பற்றியும் அறிவுறுத்தல். அறைக்கு வெளியே விருந்தினர்களை அனுப்புங்கள். மிக அருகில் உள்ள வெளிக்கதவுக்கு முதலில் அனுப்புங்கள். பின்னர் அறையில் வேலை செய்யுங்கள். தேவையாயின் எல்லா மேசைகளுக்கும் தனித்தனியாக அறிவித்து விருந்தினர்களிடம் அவர்கள் உடனே வெளியேற்றல் பகுதிக்கு செல்ல வேண்டும் என கூறுங்கள். வெளியேற்றலுக்கு விருந்தினர் ஒருவருக்கு உதவி தேவைப்படின் உதவக்கூடிய ஒருவரிடம் கூறவும்.
உதவிக்கு யாரும் இல்லாவிடின் விருந்தினரை ஓரிடத்தில் வைத்துவிட்டு ஏனைய விருந்தினர்கள் அறையிலிருந்து வெளியேறும் வரை உதவவும். எவரேனும் விருந்தினர் அறையிலிருந்து வெளியேற மறுப்பின் அவர்கள் இரண்டு உத்தியோகஸ்தர்களால் அல்லது பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும். கழிவறைகள், களஞ்சியங்கள் மற்றும் அப்பகுதியின் சகல அறைகளையும் பரிசீலியுங்கள். எல்லா விருந்தினர்களும் வெளியேற்றப்பட்டதும் சகல மின்விளக்குகளையும் மற்றும் மின் உபகரணங்களையும் நிறுத்திவிடவும். பின் அறைகளை மூடி தாளிடவும். ஆல் கிளியர் டேக்குகள் மற்றும் அறைகள் பரிசீலிக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டமைக்கான அடையாளத்தை வையுங்கள். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படும் போது கடற்கரை, நீச்சல் குளம், வெளிப்புற வசதிகள் போன்றவற்றின் வெளியேற்றல் நடவடிக்கைகள். கடற்கரையில் ஹோட்டல் நிர்மாணிக்கப்பட்டிருப்பின் அடித்தளத்தில் நீச்சல் குளம், டென்னிஸ் மைதானம் போன்ற வெளிக்கலவிடயங்கள் இருப்பின் கரையிலிருக்கும் யாவரையும் தயார் நிலைப்படுத்துதல் ஹோட்டல் நிர்வாகத்தின் பொறுப்பாகும். சுனாமி எச்சரிக்கை மூலம் இதை செய்து வெளியேற்ற நடவடிக்கைகளை செய்யலாம். சில விருந்தினர்கள் நீச்சல் அல்லது விளையாட்டுகளில், உதாரணமாக படகு சவாரி போன்றவை ஈடுபடும் போது மெகாபோன்கள் மூலம் அல்லது வேறு சைகைகள் மூலம் அவர்கள் கவனத்தை ஈர்க்க முடியும். சுனாமி வெளியேற்றம் என்று சப்தமிட்டு விருந்தினர் கவனத்தை ஈர்க்கலாம். தண்ணீரிலும் வெளியிலும் இருப்போர் சுனாமி எச்சரிக்கை அறிந்தார்களா என்பதை உறுதி செய்து அவர்கள் நீரிலிருந்து வெளியேறுதலை உறுதி செய்யுங்கள். எல்லா ஓய்வறைகள், கழிவறைகள், உடைமாற்றும் அறைகள், குளிக்குமிடம் வரை மக்கள் சுனாமி எச்சரிக்கை கேட்டமை உறுதியாக்க வேண்டும். ஆல் கிளியர் டேக்குகள் அல்லது சாக் அடையாளம் கதவுகளில் இடப்பட்டு அறைகள் பரிசீலிக்கப்பட்டு வெறுமையாக்கப்படலாம். அவசர வெளிவாயிலுக்கு விருந்தினர்களை வழிநடத்துங்கள். அருகிலுள்ள வெளியேற்றல் பகுதிக்கு அவர்களை அனுப்புங்கள். இப்பகுதியில் குறிப்பிட்ட காலம் தங்கியிருக்கவும் எவரும் திரும்பவில்லை என்பதை உறுதி செய்வதற்காக விசேட பகுதியொன்றில் வெளியேற்றம், சுனாமியின் பின்னர் அல்லது ஒரு கட்டம் முழுவதும் எவரும் திரும்பி வரக்கூடாது. ஆல் கிளியர் என்று அதிகாரிகள் கூறும் வரை திரும்புதல் ஆபத்தானது என்றும் தெரிவிக்கவும். வெளியேற்றல் உத்தரவுகள் தொடர்ந்து இருந்தவாறு இருக்கும். முதல் அலை வந்து நீண்ட நேரத்தின் பின்னரும் சுனாமி தாக்கிய 5 மணி நேரத்தின் பின்னரும் எவரும் இந்த இடத்தில் மீளவும் நுழையக்கூடாது. வெளியேற்றம் உரிய அதிகாரிகளால் ஆல் கிளியர் கூறப்படும் வரை நீடிக்கும். எலிவேட்டர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். ஆல் கிளியர் அறிவிப்பு வரும் வரை சுனாமி ஒன்றின் பின்னர் தொடர்ச்சியாக ஆபத்துக்கள் ஏற்படும். நீங்கள் அறிந்து பின்பற்றி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காரணிகள். முதலாவது, இயங்கும் வெளித்தெரியும் மின்சார வயர்கள், வெள்ளப்பெருக்கு பகுதி, ஒழுகும் எரிவாயு, ஒழுகும் ரசாயனங்கள், ஒழுகும் எரியக்கூடிய திரவங்கள், கட்டிட அஸ்திவார பழுதுகள், நிலக்கீழ் குழாய்களின் பழுதுகள், கட்டிட பழுதுகள், உடைந்த கண்ணாடி, ஏனைய அமைப்புகள் போன்றன, இடிந்த துகள்கள், தடைகள், அவிழ்ந்து தொங்கும் பொருட்கள், பாதுகாப்பற்ற கூரைகள், பலகணிகள். இத்தீங்கான பொருட்களை கண்டால் முகாமைத்துவத்தை எச்சரிக்கவும். பாதிக்கப்பட்ட இப்பகுதிகளில் இருந்து விருந்தினர்களை பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை அகற்றுங்கள். சுனாமியை எதிர்கொள்ள தயாராகுங்கள். 2004 இலங்கையை தாக்கியது போல எந்த நேரத்திலும் அது உங்கள் ஹோட்டல், உங்கள் உயிர், விருந்தினர் உயிர் போன்றவற்றை தாக்கலாம்.